ஊழலே இல்லாத ஒரு புனிதமான தொழில்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். தானும் ஜெயிச்சு மத்தவங்களையும் ஜெயிக்க வைக்கிற ஒரே தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி எவ்வளவோ சம்பாரிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. எத்தனையோ காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க தெரியுமா? நாங்க ஒரு சேல் பண்ணோம்னா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி போக பேலன்ஸ் தான் சார் பே அவுட் கமிஷனா வாங்குறோம். இங்க விளம்பரம்ன்ற பேர்ல உலக அழகிகளையும் சினிமா ஸ்டார்ஸையும் கூட்டிட்டு வந்து உயிருக்கு உழ வைக்கிற உணவுப் பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன அப்படியா சார் பண்றோம்? வாய்வெளி விளம்பரம் மூலமா மக்கள் நேரடியா சந்திச்சு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். சினிமாக்காரங்க விளம்பரத்தில் நடிச்சு வாங்குற சம்பளத்தை நாங்க உழைச்சு வாங்கிட்டு இருக்கோம் சார். இந்த பிசினஸ் லீகலா எத்திக்கலா ஹலாலான முறையில பண்ணிட்டு இருக்கோம் சார். மோர தெரு தெருவா கூவி கூவி விட்டாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது நல்ல பொருள். சாராயத்தை மூடி மறைச்சு விட்டாலும் வாங்கிடுவாங்க, ஏன்னா அது கெட்ட பொருள். நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சார், ஆனா நினைச்சு நிற்கும். அதே மாதிரிதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும். இப்ப கோஷம் போடுறவங்களா நாளைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவோம் சார். இவ்வளவு மாதிரி நேர்மையான மக்கள் ஏமாத்தாத MLM கம்பெனிஸ்க்கு நீங்க தான் சார் ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த பிசினஸ் நம்பி இருக்கிற எல்லா நெட்வொர்க்கர்ஸ் வாழ்க்கையிலையும் நீங்க தான் சார் ஒரு விலக்கேத்தி வைக்கணும். நெட்வொர்க்கர்ஸ்னாலே ஏமாத்துறவங்க கிடையாது, சமூகத்துல அந்தஸ்து உண்டாக்குறவங்க நல்ல பேர் வரணுங்க ஐயா. நம் நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லாதனால எத்தனையோ பேர் தன் அழகான குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஃபாரின்ல இருக்க யாராவது நம்ம ஊருக்கு வந்து கஷ்டப்படுறாங்களா? ஏன்னா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு நம்ம நாட்டுல இல்ல சார். கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க முடியுங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்தியா வல்லரசு நாடா மாத்த முடியும் ஐயா. எங்களை மாதிரி MLM பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் ஐயா. நீங்க சொல்ல போற தீர்ப்பு இன்னும் இளைஞர்கள் தலையெழுத்தை மாத்தணும் சார்.